ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராக்கி இன்ஃபோகான்லேருந்து நான் தீனா. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 66 குழந்தைகள் வந்துட்டு இருமலுக்காக எடுத்த மெடிசனால் உயிரிழந்து போயிட்டு தான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கா கண்ட்ரியான காம்பியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இந்த இன்சிடென்ட் நடந்ததாக நமக்கு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சளி அண்ட் இருமலுக்காக ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் மருந்துகள் வந்துட்டு ஒன் ஆஃப் இந்தியன் கம்பெனியிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆன மருந்துகள் சாப்பிட்டதுனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மருந்துகள் சாப்பிட்டதுனால என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மருந்துகள் எடுத்ததுனால சிவியராக வந்துட்டு கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண இந்தியன் கம்பெனின்னு பார்த்திங்கன்னா, மைடன் ஃபார்மாட்டிச்சிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து தான் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட் ஆனதாக நியூஸ் வந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட் வந்துட்டு காம்பியாவில் நடந்திருந்தாலும் இந்த கம்பெனிலேருந்து எக்ஸ்பர்ட் ஆன மெடிசன்ஸ் வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸ்க்குமே வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆகியிருந்துக்கலான்ற ஒரு கெஸ்ஸிங்கில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இமீடியட் அலர்ட் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த மெடிசின்ஸ் எல்லாமே வந்துட்டு இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மருந்து வந்துட்டு சாதாரணமாக நினச்சிட்டு இருமல் வந்த உடனே நீங்களாக போய்ட்டு மெடிக்கலில் கேட்டு கொடுக்குறத விட டாக்டர் கன்சல்ட் பண்ணி கொடுக்கறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, என்ன மெடிசன் கொடுக்குறோன்றத தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு நியூஸில் மீட் பண்ணுவோம். சி யூ ஆல்.